அண்ணாத படத்துடைய படப்பிடிப்பு மே 10 முடிந்துவிடும் என்றும் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ஜூன் மாதம் வெளியாகும் அப்படின்னு ஒரு சில தகவல்களும் கிடைச்சிருக்கு. இதைத் தொடர்ந்து தல படத்தை பற்றி ஒரு சூப்பர் அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அஜிஸ்டர் நடித்த வலிமை படத்துடைய அப்டேட்டை ஒரு ஆண்டுக்கு மேலாக அஜிஸ்டருடைய ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு தான் வந்தாங்க. முதல்வர் பிரதமர் அப்படின்னு பலரிடமும் இந்த அப்டேட்டை ரசிகர்கள் கேட்டு வந்தாங்க அப்படின்றது நமக்கே தெரிந்த விஷயம் தான். இதனையடந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வலிமை படத்துடைய தயாரிப்பாளர் போனி கபூர் அவர்கள் வலிமை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மே 1 அஜிஸ்டருடைய பிறந்தநாள் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தற்போது அதில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் கொடுத்த முந்தைய அறிக்கையில் வருகின்ற மே 1 உற்ற உறவினர் உயிரிழந்து நோய் பற்றி பீதியிலும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்து வருகின்றனர். நோய் பற்றி பீதியிலும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்து வருகின்றனர். இத்தகைய அசாதாரண சூழ்நிலைகள்ல இப்படத்தில் நடித்துள்ள கலைஞர்கள் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எடுத்த முடிவின்படி வலிமை படத்துடைய ஃபர்ஸ்ட் போஸ்டர் மற்றும் ஒரு தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அனைவருடைய நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பிரார்த்திப்போம் என்று கூறப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த அறிக்கையில நம்ம போனி கபூர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. சோ தலரசர்களுக்கு இந்த தகவல் கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுத்தாலுமே இது ஒரு நல்ல விஷயமாகவே அவங்க பேசிட்டு வராங்க. சோ இந்த நிலையில இந்த போஸ்டர் வெளியாகி பெரிதாக கொண்டாட போறது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை பாசிட்டிவா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய பேலன்ஸ் உள்ள அப்ராட் ஷெட்யூல் தான் எப்போ முடிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இதுக்காக ஹைதராபாத்ல செட் போட்டு முடிச்சிடலாமா அப்படின்னு நம்ம படத்துடைய டைரக்டர் வினோத் சரம் யோசிச்சுட்டு வராராம். சார் ஓகே, எது எப்போ எப்படி நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.